ஸ்ரீ ராமஜயம். ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் சுந்தரகாண்டம் 16 சர்க்கம். ஹனுமான் சீதையின் நிலைமையை நோக்கி துன்பமடைதல். ஹனுமான் புகழத்தக்க சீதையையும் குணத்தால் சிறந்த ராமரையும் புகழ்ந்து ஒரு முகூர்த்த காலம் ஆலோசித்து பின்பு கண்களிலே நீர் ததும்ப சீதையை நினைத்து அழுதான். குரு வணக்கமுள்ள லக்ஷ்மணனாலே தொழுதற்கு உரியாளும் ராமர் காதலியுமாகிய சீதையும் துன்பம் அடைவாளாயின் காலத்தை யாரால் வெல்ல முடியும்? ராமருடைய ஆற்றலையும் அறிவில் சிறந்த லக்ஷ்மணனுடைய வலுவையும் அறிவாளாகையால் மழைக்காலத்திலே கங்கா நதி கலங்காதவாறு போல தேவி சிறிதும் கலங்காது இருக்கின்றாள். ஒத்த ஒழுக்கமும் ஒத்த பிராயமும் ஒத்த பண்பும் ஒத்த பிறப்பும் ஒத்த உருவமும் உடைமையால் வைதேகிக்கு தகுந்தவர் ராமரே. ராமருக்கு தகுந்தவள் வைதேகியே என்று ஹனுமான் எண்ணினான். சிறந்த பொன்னின் ஒளியும் உலகத்தாரால் விரும்பப்படும் தன்மையும் உடைய திருவும் போன்ற சீதையை கண்டு ராமரை மனத்தில் நினைத்து ஹனுமான் இவ்வாறு சொல்லுவான் ஆயினன். ஹனுமான் சீதையை கண்டு எண்ணமிடுதல். இந்த தடம் கண்ணால் காரணமாக பெருவலியுடைய வாலி கொலையுண்டான். வீரத்தினால் ராவணனையொத்த கபந்தனும் கொலையுண்டான். சம்பராசுரன் இந்திரனால் கொல்லப்பட்டவாறு போல அஞ்சத்தக்க திறனுடைய அரக்கனான விராதனும் வனத்திலே நிகழ்ந்த யுத்தத்தில் ராமரால் கொல்லப்பட்டான். ஜனஸ்தானத்திலே அஞ்சத்தக்க செய்கையுடைய 14,000 இராட்சசர்கள் அக்னிக் கொழுந்து போன்ற ராமருடைய அம்பினாலே மாண்டார்கள். அங்கே நிகழ்ந்த யுத்தத்திலே ராமனால் கரணும் மடிந்தான், திரிசிரசும் மாய்ந்தான், மிக்க வலிவுடைய தூஷணனும் மாண்டான். இவள் காரணமாகவே சுக்ரீவன் உலகத்தாராலே நன்று மதிக்கப்பட்டதும் வாலியினால் காக்கப்பட்டதுமாகிய அடைதற்கு அரிய வானரராஜ்யத்தை அடைந்தான். இந்த தடங்கண்ணால் பொருட்டே நான் நதிபதியாகிய சிறந்த கடலை கடந்ததும் இந்த நகரத்தை கண்டதும் இவளுக்காக ராமர் இந்த கடல் சூழ்ந்த பூமியையும் உலகத்தையும் புரட்டி விடுவது தர்மம் என்றே நான் எண்ணுகிறேன். ஜனகன் மகளாகிய சீதையா மூவுலக ராஜ்யமா மேலானது எது என்று விசாரிப்போமாயின் மூவுலக ராஜ்யம் முழுதும் சீதைக்கு ஒரு கலை அளவு கூட ஈடாகாது. இவளோ மிதிலை வேந்தனும் தர்மசீலனுமாகிய பெரிய ஜனகராஜன் புதல்வி, திட்பமான பதிவிரதை, கலப்பை உழுத சாலியிலிருந்து பூமியை பிளந்து கொண்டு நல்ல தாமரைத்தாதின் தூள் போன்ற புழுதியை பூசிக்கொண்டு எழுந்தவள். யுத்தத்தில் பின்வாங்காத திறனுடைய சிறந்த தசரத மகாராஜனுக்கு மூத்த மருமகள் என்று பெயர் படைத்தவள் இவளே. நல்லறிவுள்ளவரும் தர்மமறிந்தவரும் செய்நன்றி மறவாதவருமான ராமருக்கு காதன் மனைவியாக இவள் ராட்சச பெண்கள் வசத்தில் இருக்கின்றாள். இவள் இன்பங்களையெல்லாம் துறந்துவிட்டு கணவன் மேல் கொண்ட காதலால் வலிந்திழுக்கப்பட்டு பின்வரும் துன்பங்களை எண்ணாதவளாய் ஜனங்களில்லாத காட்டுக்கு புறப்பட்டவள். கனி கிழங்குகளை அருந்தி திருப்தியடைந்து கணவனுக்கு தொண்டு செய்வதில் இன்பமடைந்து வீட்டில் போலவே காட்டிலும் மிக்க சந்தோஷமடைந்தவள். இந்த பொன்வண்ணமுடையாள் எப்போதும் முகமலர்ந்து இன்சொல் சொல்லுபவள், ஒரு காலம் துன்பமடையாதவள். இவள் இவ்விதமான துன்பத்தை அனுபவிக்கின்றாள். ராவணனால் வருத்தமுறுகின்ற இந்த நல்லொழுக்கம் உடையாளை தாகமுற்றவன் தண்ணீர் பந்தலை நோக்குவது போல ராமர் பார்க்கத்தக்கவர். ராஜ்யத்தை இழந்த அரசன் மறுபடியும் அதனை பெற்றுக்கொண்டார் போல சீதையை மறுபடியும் அடையும் ராமர் உண்மையாக சந்தோஷமடைவார். தனது பந்து ஜனங்களை பிரிந்து விரும்பப்படும் இன்பங்களையும் துறந்துவிட்ட சீதை ராமரை சேரும் ஆசையினால் உடலை தாங்கி இருக்கின்றாள்.
இவள் ராட்சசிகளை பார்க்கவும் இல்லை, இந்த பூமரங்களையாவது பழமரங்களையாவது நோக்கவும் இல்லை. ஒரு வழிப்படுத்திய மனத்தினால் ராமரையே நோக்கிக் கொண்டிருக்கின்றாள். பெண்களுக்கு நாயகனே அணிகளில் சிறந்த அணி. அணிகள் அணிதற்கேற்ற இவள் நாயகன் இல்லாமையால் அழகு பெறவில்லை. ராமர் இவளை பிரிந்து துக்கத்தினாலே மாண்டு போகாமல் தன்னுடைய உடலை வைத்து கொண்டிருப்பது செயற்கரிய காரியம். சுகம் அனுபவித்திற்கு ஏற்ற தாமரை மலர் போன்ற கண்களையுடைய இந்த கரும் குழலால் துயர் உருவதை பார்த்து எனது மனமும் துயரமடைகின்றது. ராமலக்ஷ்மணர்களால் போற்றி காக்கப்பட்ட பூமி போன்ற பொறையும் தாமரை பூ போன்ற கண்களுமுடைய சீதை இப்போது மரத்தின் அடியில் விகாரமான கண்களையுடைய ராட்சசிகள் காவலில் இருக்கின்றாள். ஜனகன் மகள் பனியால் வாடிய தாமரை மலர் போல ஒளி இழந்து துணை பிரிந்த சக்கரவாக பேடை போல துன்பத்தின் தொகுதியால் மிகவும் வருந்தி ஏழைத்தன்மை அடைந்து விட்டாள். மலர் பாரத்தினால் நுனிக்கொம்பர் வளைந்த அசோக மரங்கள் இவருக்கு வருத்தத்தை உண்டாக்குவது திண்ணம். இதுபோலவே பனிக்காலம் போய் வசந்த காலம் வந்துவிட்டமையால் அநேகமாயிரம் கிரணங்களோடு உதிக்கின்ற சந்திரனும் இவளுக்கு துன்பம் செய்கின்றான் என்று மிக்க வலுவும் வேகமும் உடைய ஹனுமான் எண்ணி அவளை சீதை என்றே நிச்சயித்து அந்த சிம்சுபா மரத்தின் மேலே தங்கியிருந்தான். இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் 16 சர்க்கம் நிறைவு பெற்றது. ஸ்ரீ ராம 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 ராம.